முரளி, விஜய் பிரேக் பேசுகிறேன். புது வருஷத்தில் அடியெடுத்து வச்சுருக்கோம். ஒவ்வொரு முறையும் நம்ம தீர்மானங்கள் போடுறோம், நிறைவேற்றுறோமா அப்படின்னு பார்த்தா பண்ணலை. இதுக்கு வந்து ரெவ்யூ அண்ட் மானிட்டர்னு சொல்லுவேன். ரெண்டு விஷயங்கள், நம்ம நம்மளை ரெவ்யூ பண்ணுறதில்ல, நம்மளுடைய நடவடிக்கைகளை மேற்பார்வையிடுறதில்ல. அதனால தான் தீர்மானங்கள் தோற்று போகுது. நம்ம ஒரு நாளுக்கு தீர்மானம் எடுத்துட்டு அதை ரெண்டு நாளோ மூணு நாளையோ அஞ்சு நாளையோ மேக்ஸிமம் பத்து நாளில் விடுறதுக்கு பேர் தீர்மானம் அல்ல. ஒரு முடிவு எடுத்தோம்னா அதை செய்யணும், ஜெயிக்கணும். ஏன் அந்த மாதிரி மிஸ் பண்ணுறோம்? நம்ம நம்மளோட மைனஸை யோசிக்கிறதே இல்லை. அதுக்கு தான் சொல்கிறது ரெவ்யூ மானிட்டரில் முதல்ல நம்மளோட மைனஸ் என்ன, நம்ம ஏன் எதிர்பார்த்த அளவு ஜெயிக்கல, நம்மளோட ஏன் பெரிய அளவு பணம் இல்லை, ஏன் நம்ம எதிர்பார்த்த அளவு இந்த பிஸ்னஸ் பணத்தை கொடுக்கல, உறவுகள் சேலஞ்சஸ் இந்த மாதிரி எதாக இருந்தாலும் சரி, நம்மளுடைய மைனஸ் என்ன, அந்த மைனஸை ப்ளஸ் ஆகிறதுக்கு நம்ம என்னென்ன பண்ணுறோம். இது பண்ணும்போது தான் நம்ம லாஸ்ட் இயர் இருந்தது இந்த வருஷம் மாறும். இல்லைன்னா போன வருஷம் அதுக்கு மொதல் வருஷம் இதே மாதிரியே போயிட்டுருக்கோம். புத்தம்புது வருஷம் வந்திருக்கு, நம்ம நினச்சதெல்லாம் நடக்கணும் அப்படின்னா நாம் மாறணும். மாறுறதுக்கான விஷயங்களை பண்ணணும். நம்மளோட இலக்கு என்ன, பணமா? எங்கேருந்து இந்த பணக்காரன்ற விஷயம் ஆரம்பிக்குது தெரியுமா? நம்மளோட மனசுலேருந்து, மைண்ட்லேருந்து ஆரம்பிக்குது, ரைட்? அந்த மைண்டை நம்ம சரியாக ஆக்டிவேட் பண்ணுறோமான்றது தான் கேள்வி. நாம் ஒரு பெரிய இலக்கு வச்சுருக்கோம், பெரிய ட்ரீம் வைங்க, ஒரு பிரம்மாண்டமான ஒரு இலக்கு வைங்க, ஒரு பத்து வருஷம் இலக்கு வைங்க, சரியா? கனவல்ல, கனவை இலக்காக மாற்றுங்க. ஒரு பத்து வருஷத்தில் நீங்கள் என்னவாக இருக்கணும்? பத்து வருஷத்தில் 10 லட்சம் ரூபா மாதம் சம்பாதிக்கணுன்றது கூட சரியான இலக்கு தானே. லாஸ்ட் வீடியோவில் நான் சொல்லியிருந்தேன், இந்த வீடியோட லிங்க் கீழே இருக்க, கிளிக் பண்ணி பாருங்க. பில்கேட் சொல்கிறாரு, நம்ம ஒரு வருஷத்தில் நிறைய பண்ணுறதா நினைக்கிறோம், பண்ணுறோன்னு நினைக்கிறோம், ஆனால் ஓவர் எஸ்டிமேட் பண்ணுறோம். இல்லை, ஒரு வருஷத்தில் ஏதோ சாதிச்சிடுறோம், பத்து வருஷத்தில் அண்டர் எஸ்டிமேட் பண்ணுறோம். இதுதான் உண்மை. நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன் பாருங்கள். எந்த ஒரு இதை கேட்குற எந்த ஒரு பிஸ்னஸ் ஓனராக இருந்தாலும் சரி, ஒர்க் பண்ணுறவங்களாக இருந்தாலும் சரி, 10 இயர் பிளான் இல்லை, 10 இயர் கோல் இல்லை, 10 இயர் பிளான் இல்லை அப்படின்னா நம்மளால் பெரிய அளவு ஜெயிக்க முடியாது. அப்போ ஜெயிக்கணும்னா ஃபஸ்ட்டு சரி பண்ண வேண்டியது நம்மளோட தாட் ப்ராசஸ்ஸை, மென்டாலிட்டியை. முதல்ல இது ஆரம்பிங்க. பிஎம்எஸ்ன்னு சொல்லுவாங்க, இல்லை நம்மளுடைய பெர்ஃபார்மன்ஸை மானிட்டர் பண்ணுற ஒரு மேனேஜ்மெண்ட் சிஸ்டம். அது மாதிரி நம்ம ஒர்க் பண்ணுறோமோ, பிஸ்னஸ் பண்ணுறோமோ, டெய்லி 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 நம்ம காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் என்ன பண்ணுறோம் நமக்கு தெரியணும். நம்ம பண்ணுறது தெரிஞ்சாதான் இன்றைக்கி காலையில் ஆரம்பித்தோம் ஒரு வேலையை, இன்றைக்கி நைட்டு நம்ம முடித்தோமா, இதற்கு வந்து ஒரு டூடு லிஸ்ட்டு போட்டோமா, 10 விஷயம் பண்ண போகிறோம் இன்றைக்கி, சரியா? 10 இல்லை 3 எடுத்துங்க, ஏதாவது ஒரு 3. அது ஏன் நடக்கலை அப்படின்ற கேள்வியை நைட்டு கேளுங்க, அதோடு போய் படுங்க, காலைல எழுந்திரிச்சு சீக்கிரம் ஸ்டார்ட் பண்ணுங்கள். நேற்று மிஸ் ஆகிடுச்சு, 10 டூடு லிஸ்ட்டு எழுதணும், அதில் 3 தான். அப்போ 10க்கு 3 130 தான் நம்மளோட மார்க்கு. அப்போ என்ன பண்ணோம், அந்த 30 100 ஆகிறதுக்கு இன்றைக்கி ஏதாவது ஒர்க் பண்ணும்ல, புதுசாக நாளைக்கு ஒரு டூடு லிஸ்ட் வந்துடும். டூடு லிஸ்ட்ன்றது என்ன, நம்ம இன்றைக்கி என்னென்னலாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு, இன்றைக்கி செய்ய வேண்டிய சேகலை 1, 2, 3, 4 அப்படின்னு சொல்லி 10 டாஸ்க்காக எழுதிக்கணும். இப்போ ஒரு டூடு லிஸ்ட் எழுதுகிறோம் அப்படின்னா, இன்றைக்கி வந்து இந்த கிளையண்ட்டை பேசணும் அப்படின்றது, கிளையண்ட்டை பேசணும்னு முடிவு பண்ணிட்டோம். என்ன பேசணும், எப்படி பேசணும், எந்த டேட்டா வச்சுக்கிட்டு பேசணும், அவருக்கு என்ன ஆஃபர் கொடுக்கணும், அவர் ஏதாவது கேள்வி கேட்டால் அதுக்கு பதில் என்ன சொல்லணும், இதற்கு என்ன டூல்ஸ் வச்சுக்கிட்டு பேசணும், இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணணும். ஆஃபர்னு கேட்டு சொல்லணுமா, நம்மளே சொல்லணுமா, அந்த ஆஃபரை எப்போ சொல்லணும், முதல்ல எப்படி பேச ஆரம்பிக்கணும், எப்படி க்ளோஸ் பண்ணணும், முடியும் போது அவர்கிட்ட வந்து நம்ம என்ன கற்றுக்கிட்டோம், நம்ம எதிர்பார்த்தது நடந்ததா, அதோடைய ஃபீட்பேக் என்ன, இதை எழுத, இதெல்லாம் வந்து நம்ம யாரும் பண்ணுறதில்லை. பண்ணணுன்றேன், கம்மியான டாஸ்க் பண்ணுங்க, தப்பு இல்லை. ஒரு நாளைக்கு 3 டாஸ்க் வைங்க, அந்த 3 டாஸ்க்கும் இந்த மாதிரி ரிவ்யூ அண்ட் மானிட்டர் பண்ணி பண்ணிங்கன்னா நாளைக்கு வேற மாதிரி இருக்கும். நீங்கள் பண்ணுறது தான் நம்மளுடைய குழந்தைகளுக்கும் நம்மளுடைய டீமுக்கும் கற்றுக் கொடுக்க முடியும். நம்ம அதுக்கு நம்ம ஒர்க் பண்ணும்ல, அதனால் மைண்டில் இருந்து உங்களோட ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணுங்கள். காலைல எழுந்திரிச்சவனே நான் சொல்வேன், ஃபஸ்ட்டு டாஸ்க்கே ஒரு மூச்சு பயிற்சி பண்ணுறது, ஒரு நாடி சுற்றி பண்ணுறது, கண்ணை மூடி உட்காந்து அந்த மூச்சை கவனிக்கும் போது, ஆனாபானான்னு சொல்லுவாங்க, புத்தர் சொல்லி கொடுத்தது பியூட்டிஃபுல் மெடிடேஷன் டெக்னிக் அது. அந்த ஆனாபான சதி, அது ஒரு லிங்க் கூட நான் கொடுக்கலான்னு இருக்கேன், அது எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லி. எல்லோரும் பண்ணணும். தியானன்றது யாரோ ஒருத்தர் முனிவர் பண்ணுறது, ஞானி பண்ணுறது, சித்தர் பண்ணுறது, குடும்ப வாழ்க்கையை விட்டு பண்ணுறதால ஒரு டாட்டும் கிடையாது, எல்லாரும் பண்ணணும். நாம் பண்ணோம், கணவனோ மனைவியோ குழந்தைங்களோ அப்பா அம்மாவோ எல்லாரும் கண்ணை மூடி எழுந்து உட்காரணும். அவ்வளோதான், காலைல எந்திரிக்கணும், அதிகாலை எழுந்திரிக்கணும், கண்ணை மூடி உட்காரணும். அப்போ அப்போ ஆரம்பிக்கிற அந்த தாட்ஸுக்கு ரொம்ப பவர்ஃபுல், பவர்ஃபுல்லான தாட்ஸ் இது. அப்போ இப்போ நம்ம வந்து ஒரு ஃபைல்னு ஒன்று இருக்குது, நம்ம ஆஃபீஸில் ஃபைல் வச்சுருக்கோம், ட்ராக்கிங் சிஸ்டம் வச்சுருக்கோம், ஸ்ப்ரெட்ஷீட் வச்சுருக்கோம், இதெல்லாம் சரியாக செய்கிறோமா? இப்போ நான் ஒரு சிஸ்டம் சொல்லித்தரேன் பாருங்கள். காலையில் 9 மணிக்கு ஆஃபீஸ் போகிறோம், இல்லை அதுக்கு எத்தனை மணிக்கு எந்திரிக்கும் நம்ம பிளான் பண்ணுறோம். நம்மளுடைய வீட்டு வேலைகளை பார்த்துட்டு லேடிஸை நினச்சி பாருங்கள், ஜென்ஸ் கூட ஒன்றும் இல்லை, தூங்கி எழுந்தி குளிக்கிறது, ஏதோ பண்ணுறது, ஆஃபீஸ் கிளம்புறது, இந்த மாதிரி. பட் இதில் லேடிஸ்க்கு எவ்வளோ ஒர்க் இருக்குது.
ஒரு லேடி வீட்டையும் பார்த்துக்கிட்டு ஃபேமிலியும் பார்த்துக்கிட்டு ஆஃபீஸையும் பார்க்கும்போது காலைல எந்திரிச்சு எப்போ எந்திரிக்கணும், யார் வீட்டில் சீக்கிரம் எந்திரிக்கிறா, ஒரு லேடி எந்திரிச்சு செய்கிறேன், ஏன்னா சமையல் பண்ணணும், அதுக்கு முதல் நாளே ஏதாவது பண்ணணும்ல, அந்த ப்ரிப்பரேஷன், அந்த பிளானிங், அதுக்கப்புறம் எக்ஸிக்யூஷன், சமையல் முடிஞ்சிருச்சு, குழந்தைங்களையும் ஹஸ்பண்டையும் ரெடி பண்ணுறது, அடுத்தது ஆஃபீஸ் போகிறது, ஆஃபீஸில் ஏகப்பட்ட டாஸ்க், திரும்பி வர்றது, இவங்க இந்த மாதிரி மல்டி டாஸ்கிங்கில் ஒர்க் பண்ணுறாங்களே, ஜென்ஸ் ஆகிய நாம் என்ன பண்ணுறோம், ஏன் ஜென்ஸுக்கு இந்த மல்டி டாஸ்கிங் இல்லையா? எல்லா ஜென்ஸையும் நான் சொல்லலை, ஒரு 10% ஜென்ஸ் இதை பண்ணலாம், வீட்டு வேலை ஏதாவது நம்ம சப்போர்ட் பண்ணுறோமா, குழந்தைங்களோட க்ரோத்துக்கு ஏதாவது சப்போர்ட் பண்ணுறோமா, அதை பண்ணால் நல்லது, பண்ணாதவங்க பண்ணுங்க ரைட்டா. இப்போ இந்த மாதிரி ட்ராக்கிங் சிஸ்டம் இருக்குது, இப்போ 9 மணிக்கு நம்ம போகிறோம், அதுக்கு ஒரு மானிட்டர் சிஸ்டம் இருக்குல்ல, தம்ப்நெயில் வைக்கணும், உள்ளே வந்து என்ட்ரி பண்ணணும், லாகின் பண்ணணும், சிஸ்டத்தில் உட்காரணும், 11 மணி வரைக்கும் என்ன ஒர்க் இருக்குது, ஒரு பிரேக் இருக்குது, அப்புறம் 1 மணி, இந்த மாதிரி ஒரு சிஸ்டம் இருக்குல்ல. நான் என்ன கேட்குறேன், இந்த சிஸ்டம் ஆஃபீஸில் காலையில் 9 மணிலேருந்து 1:30 மணின்னு வச்சுப்போம், 9 to 6 ஒரு சிஸ்டம் இருக்குது. நான் என்ன கேட்குறேன்னா, காலையில் ஒரே ஒரு மணி நேரத்துக்கு என்ன சிஸ்டம் இருக்குது, அந்த 1 hour சிஸ்டம் இருந்தது அப்படின்னா இந்த 9 to 6 நம்ம வாழ்க்கையில் இருக்காதுன்றேன். எங்கேயாவது ஒரு ஐலாண்டில் படுத்துட்டு கூட நீங்கள் சம்பாதிக்க முடியும், அதற்கு இந்த ஒரு 1 hour, அது அதிகாலை 1 hour, அந்த 4 to 5 மட்டும் சரியாக பிளான் பண்ணிட்டீங்கன்னு வச்சிங்களேன், 10 தலைமுறை நல்லாயிருக்கும். 10 மணி நேரம் நீயே வேலை செய்யணும், அது உங்களோட ஓன் ஆஃபீஸாக இருந்தாலும் சரி, நீங்கள் வேலை செய்கிற ஆஃபீஸாக இருந்தாலும் சரி, மைண்டில் தான் எல்லாமே இருக்குது சரியா. அடுத்தடுத்து அதாவது தாட் ப்ராசஸ் எப்படி டூடு லிஸ்ட்டை வந்து ஒர்க் அவுட் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஒர்க்கை நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு மைண்டுக்குள்ளே ஒரு செல்ஃப் டாக் பண்ணணும், சிம்பிளாக ஒரே ஒரு நிமிஷம், தெரியுமா, இந்த கிளையண்ட்டை எப்படி பேசணும், கான்சிக்வன்சஸ் அப்படின்வாங்க, விளைவுகள், அவர் என்ன அவர்கிட்ட என்ன பேசணும், எப்படி பேசணும், அவர் என்ன கேட்பாரு, அதுக்கான விஷயத்த நம்ம எப்படி சொல்லணும், அதை வந்து நம்ம ஒரு ரிஹர்சல் பார்த்து பண்ணிடணும். ஒரு டேக்குக்கு ஏதாவது ஒரு ஷூட்டிங்கை போய் பாருங்க, வெறுத்துருவீங்க, வாழ்க்கையை வெறுத்துருவீங்க. ஒரு பண்ணுற ஒரு ஆக்ஷன், ஒரு ஆக்ஷன் ஹீரோ பண்ணுற ஒரு செகண்ட் ஷார்ட்டை எடுக்கும்போது நீங்கள் வேற மாதிரி ஆயிடுவீங்க. அப்போ ஒரு ஷார்ட்டுக்கு அவங்க எத்தனை தடவை ரிஹர்சல் பார்க்குறாங்கல்ல. நாம் ஒரு கிளையண்ட்டை பேசினா அவர் கொடுக்குற பணத்தை வச்சு நம்ம குடும்பத்தையே நடத்தலாம், அடுத்தது வாழ்க்கையை மேம்படுத்தலாம், நம்ம குழந்தைங்களுக்கு குடும்பம், அவர் கொடுக்குற காசு தான் இருக்குது, கிளையண்ட்டு கொடுக்குற காசு தான் இருக்குது, நம்ம கொடுக்குற சர்வீஸில் இல்லை, கிளையண்ட்டு கொடுக்குற காசில் இருக்குது. அப்போ அந்த கிளையண்ட்டை எப்படி சாட்டிஸ்ஃபை பண்ணோம், அதுக்கு என்ன ரிஹர்சல் நம்ம பண்ணுறோம் கேட்குறேன், வாயில் வந்து இதாக பேசுறதா கேட்குறேன், அதுக்கப்புறம் ப்ராக்டிஸ் ஆனால் பேசலாம், திடீர்னு ஒரு மேடையில் ஏறி டக்குன்னு வாயை திறந்து பேசி இம்ப்ரெஸ் பண்ணிட முடியாது. இப்போ பேசுகிற பட்டிமன்ற பேச்சாளர்கள், சொற்பொழிவாளர்கள் எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணிட்டு ப்ரிப்பேர் பண்ணால் வந்து பேசுகிறாங்களா? இப்போ அதுக்கு ஒரு சிஸ்டம், அவங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்க நேரம் என்ன, அதுக்குள்ளே என்ன பேசணும், அதில் எவ்வளோ கைத்தட்டல் வாங்குறாங்க, இப்போ அதுக்கு அவங்க எவ்வளோ ரிகர்ஸ் பண்ணியிருப்பாங்க, எவ்வளோ மெனக்கெட்டு இருப்பாங்க, எவ்வளோ படிச்சிருப்பாங்க. நாம் என்ன அப்போ அவங்க நம்ம என்ன நினைக்கிறோம், ஒரு பட்டிமன்றத்தில் பேசுறதுல கைத்தட்டு ஒரு ஒரு 10 நிமிஷம் ஒருத்தருக்கு வாய்ப்பு கிடைக்குதுன்னா 3 தடவை 5 தடவை கைத்தட்டு வாங்குறாரு, 10 தடவை வாங்குறாரு, 1 நிமிஷத்துக்கு 1 தடவை. அப்போ அந்த கைத்தட்டுக்கு பின்னாடி என்ன இருக்குது, உழைப்பு இருக்குல்ல, அந்த உழைப்பை நம்ம போட்டோம்னா 10 வருஷத்துக்கு கைத்தறல் கேட்கும் நம்ம காதில், இன்னையிலேருந்து ஆரம்பிப்போம் அந்த 1 hour சரியா. அப்போ ஃபஸ்ட் ஒரு டூடு லிஸ்ட் போடும்போது இதுவர்கிட்ட இப்படி பேசணும், அது பேசி முடிக்கிறோமா, ஸ்கிரிப்ட் ஆரம்பிக்கிறோம், டைம் மேனேஜ்மெண்ட்டில் பங்க்சுவலாக இருங்க. இந்த வருஷம் அதுதான் உங்களுக்கு நான் சொல்லித்தரேன், எதில் சரியாக இருக்கீங்களோ, ரெண்டு மேனேஜ்மெண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம், மனிதர்களை ஹேண்டில் பண்ணுறது, நிர்வகிக்கிறது, மேனேஜ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியம், ரெண்டாவது பணம், பணத்தை மேனேஜ் பண்ணுறது ரொம்ப முக்கியம். நிறைய பர்சனல் ஃபினான்ஸ் வீடியோக்கள் நான் போட்டிருக்கேன், அதெல்லாம் பாருங்கள், எப்படி நிதியை மேனேஜ் பண்ணுறது, பணத்தை மேனேஜ் பண்ணி அதை சேவிங்ஸாக இன்வெஸ்ட்மெண்ட்டாக மாற்றுறது, இது வந்து மணி மேனேஜ்மெண்ட்டு, ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட்டும் பீப்புள் மேனேஜ்மெண்ட்டும் ரொம்ப ரொம்ப முக்கியம். 3வது ஒரு மேனேஜ்மெண்ட் டைம் மேனேஜ்மெண்ட், அந்த டைம் மேனேஜ்மெண்ட்டில் இந்த வருஷம் பக்கா வருங்க. நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், உங்களோட மைனஸ் என்ன, 3 மைனஸ், லாஸ்ட் இயரில் நீங்கள் என்ன தப்பு பண்ணீங்க அதை பண்ணாதீங்க, தப்பை தொடர்ந்துகிட்டே இருக்கீங்க, உங்களோட புது வருஷனை ஃபார்மேட் பண்ணிவிடுங்க, எல்லாத்தையும் ஃபார்மேட் பண்ணுங்கள், ஒரு எல்லாத்தையும் காலி பண்ணுங்கள், டெலிட் பண்ணுங்கள், ஷிஃப்ட் டெலிட் பண்ணுங்கள், எல்லாத்தையும் தூக்குங்க, நம்மளோட மைனஸே இருக்கக்கூடாது. என் குரு சொன்னார், இப்போ அந்த நியூயார்க்கு முன்னாடி அவரை சந்திக்கும் போது அவர் சொன்னார், என்னென்ன விஷயங்களோட மைனஸோ அதை நான் கேட்குறேன், உங்களுக்கு சொல்கிறது ஒன்று தான், உங்களோட மைனஸ் உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா நீங்கள் மாற்றுங்க, ஏன்னா உங்களை மாதிரி உங்களோட மைனஸ் யாருக்கும் தெரியாது, யாருக்குமே தெரியாத மைனஸ் உங்கள்கிட்ட இருக்குது, அதை நீங்கள் மாற்றணும். மாற்றாமல் இருக்கீங்க, தள்ளி போடுறது, லேசியாக இருக்கிறது, ஃபோக்கஸ் இல்லாமல் இருக்கிறது, அதிகாலம் எந்திரிக்காமல் இருக்கிறது, சொன்ன வாக்க காப்பாற்றுறது இல்லை, டைம் மேனேஜ்மெண்ட் இல்லை, இது மாதிரி என்னென்ன தப்பு இருக்கோ அது உங்களுக்கு தெரியும். ரெண்டாவது இன்னொன்று, கூட இருக்கவங்களுக்கு தெரியும், மெயினாக உங்களுக்கு மேலே இருக்கவங்களுக்கு தெரியும். அதனால தான் எந்த ஒரு நல்ல நாளாக, என்ன பிறந்த நாளாக இருக்கட்டும், நியூயராக இருக்கட்டும், எந்த ஒரு முக்கியமான நாளாக இருந்தாலும் கூட அதுக்கு முதல் நாள் 2 நாளைக்கு முன்னாடி சில ஸ்பிரிச்சுவலாக ஒரு ட்ராவல் பண்ணுவேன், நான் சில பேரை சந்தித்து கேட்பேன். அப்போ என்னோடய குரு வந்து 2-3 விஷயங்கள் இதுதான் சொல்லும்போது அப்போ நான் புரிஞ்சுக்கிறேன், ஓ இப்படி தான் இருக்கேன், ஏன்னா எனக்கு தெரியும் நான் என்னென்ன தப்பு பண்ணுறேன்னு, அதை மாற்றுறதுக்கு இந்த வருஷம் நான் என்ன பண்ண போகிறேன், புது வருஷத்தில் புது மனுஷனாக மாறணும், இல்லைனா புது வாழ்க்கையே கிடைக்காது. அப்புறம் அவர் சொல்றதுல எதெல்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணணும், அவர் சொல்றது 100% பண்ணணும். அவர் ஒரு 3 விஷயம் சொன்னார், வேற மாதிரி இருக்கு,
அப்ப நீங்க உங்க மைனஸ் என்ன அதை மாற்றுவதற்கு நீங்க ஒன்னு நீங்களே மாறிடுங்க. இல்ல உங்க கூட இருக்கவங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ், யாரு உங்க கூட உங்கள் மீது அக்கறை எடுக்கிறாங்களோ, உங்க பாஸ், ஒரு மென்டார், கோச், கேளுங்க. இப்படி இருந்தது, நான் இதை எதிர்பார்த்தேன் 2021ல், 2022ல இதை எதிர்பார்க்கிறேன், 2021ல நினைச்சது இந்த மாதிரி இந்த அளவுக்கு நடந்திருக்கு, இந்த அளவுக்கு நடக்கல, இந்த வருஷம் நடக்கிறதுக்கு நான் என்ன பண்ணணும், இதை கேட்கும் போது அவங்க ஏதாவது சொல்லுவாங்க, அது சரியாகும். நான் திரும்ப சொல்றேன், எண்ணம் சொல் செயல். எண்ணத்துல நீங்க பணக்காரனா மாறுங்க, அதை சொற்கள்ல காட்டுங்க, அதை கமிட்மெண்டா கமிட்டடா இருங்க. இந்த வருஷம் நீங்க எடுக்கிற தெரியுமா, என்ன சொன்னாலும் செய்ய வேண்டாம், அவ்வளவுதான். மெயினா இன்னைக்கு நான் உங்களுக்கு ஒன்று சொல்லித்தரேன், அன்னதானம் பண்ணுங்க. நீங்க எவ்வளவு கடன் இருந்தாலும் சரி, கஷ்டத்துல இருந்தாலும் சரி, இந்த வருஷம் புது வருஷம், ரெண்டாம் நாள் உங்கள்ட்ட நான் பேசிட்டு இருக்கேன், ரெண்டாம் நாள் உங்கள்ட்ட நான் பேசிட்டு இருக்கேன், இந்த ரெண்டாம் நாள் பேசுற விஷயங்களை அடுத்த 300+ நாளுக்கு எடுத்துட்டு போனீங்கன்னு வச்சுக்கிறேன், வேற மாதிரி அடுத்த 3 தலைமுறை நல்லா இருக்கும். இன்னைக்கு நீங்க மாறுங்க, பிளீஸ் மாறுங்க. என்ன மாறணுன்றத யோசிங்க. ஒன்று உங்களுக்கு தெரிஞ்ச மாற்றம், இன்னொன்று உங்களுக்கு மேலே இருக்கவங்க, உங்கள் நண்பர்கள் உறவினர்கள் சொன்ன மாற்றம். இதை பண்ணி பாருங்க. இந்த வருஷம் நீங்கள் நினைக்கிற மாதிரி ஒரு ஃபினான்ஷியல் ஃப்ரீ வருஷமாக மாறும். நினச்ச காசை நீங்கள் சம்பாதிப்பீங்க, பணம் போதும் போதுன்ற அளவுக்கு வரும். பிரபஞ்சம் பண்ணி தர காத்திருக்கு. நீங்கள் ஒரு சாம்பியன். சி ஆன் டாப்.